எங்களுக்கு
குலூபுனா பிஹி மூக்கினாதுன் அன்ன மா கால வாக்கியம். நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னாலும் அது நடந்தே தீரும் என்று எங்கள் உள்ளம் உறுதியாக நம்பின. நாளைக்கு இது நடக்கும், வருங்காலத்தில் இது நடக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னாலும் அது உறுதியாக நடந்தே தீரும் என்று எங்கள் உள்ளங்கள் நம்பியன. யபீத்து யுஜாஃபி ஜம்பஹு அன் ஃபிராஸிஹி இதஸ்தஸ்கலத்து பில் முஷ்ரிகீனல் மலாதியு. இணை கற்பிப்பாளர்கள் முஷ்ரிக்குகள் இரவு நேரத்திலே படுக்கையிலே அழுந்தி படுத்து உறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த வேளையில் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய விலாவை படுக்கையை விட்டு விலக்கி எழுந்து நின்று வணங்கி கொண்டிருப்பார்கள். இரவு நேரத்தில் முஷ்ரிக்குகள் படுக்கையில அழுந்தி படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிற அந்த சமயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்கையை விட்டு விலகி எழுந்து நின்று வணங்கி கொண்டிருப்பார்கள். இதை வந்து நபியை புகழ்றதே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயர்ந்த பண்பை வழிகேட்டில் நாங்கள் இருந்தோம், எங்களை நேர்வழி காட்டினாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாலும் அது நடந்தே தீரும். அவங்க சொல்றது உண்மைதான், பொய்யே கிடையாது. அவங்க சொன்ன மாதிரி நடக்கும். வருங்காலத்தில் என்னென்ன நடக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாலும் அது அப்படியே நடந்தே தீரும் என்று பெருமானார் வந்து அவங்களை சொல்றது பொய்யாகல. அவங்களுடைய சொல்லு வந்து வருங்காலத்தில் நடக்கும் என்று சொன்னது என்ன செய்யல, தவறி போகல, தப்பி போகல என்று நபி அவர்களுடைய பண்புகளை வந்து அப்துல்லாஹி இப்னு ரவாஹா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் புகழ்ந்து சொல்றாங்க. நான் சொன்ன அந்த ஹதீஸ் வந்து புகாரியில வந்து 1155 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவிநடையில் புகழ்வது என்பது மார்க்கம் அங்கீகரித்தது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரித்தது. அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அவங்களுடைய மனைவி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க ஒரு ஹதீஸ். ஒரு தடவை நான் வந்து இரவு நேரத்தில் அமர்ந்து நூல் இருக்குது இல்லை அதை நெய்து கொண்டிருந்தேன், நூல் திரிச்சிட்டு இருக்கிறது. அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அறுந்து போன செருப்பை தச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இரவு நேரத்தில் செருப்பு அணைச்சா தெப்பம் இந்த காலத்தில் வைக்கிறது, அந்த காலத்தில் தச்சு தான் போடுறது. அப்போ அறுந்து போன தனது செருப்பு என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நெற்றி வந்து வியர்வை துளி வழிந்து கொண்டிருக்கிறது நெற்றியில. ஓ ஜஅல அரக்குஹு யதவல்லது நூரா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த வியர்வை பேரொளியாக மாறிக்கொண்டிருக்கிறது இரவு நேரம். அதை நான் பார்த்து வந்து திடுக்கம் அடைந்தேன் அப்படிங்கிறான் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா. வியர்வை துளி வந்து அப்படி பேரொளியா மாறிக்கிட்டு இருக்குது நெற்றியில இரவு நேரத்தில். அதை பார்த்த யோசிச்சு பாருங்களேன், இரவு நேரத்துல பெருமான கற்பனை பண்ணுங்க, மனக்கரு குரானை கொண்டு வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெத்தியில இருந்து அப்படி வியர்வை வந்து அது அப்படி பேரோடையா மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா ஆயிஷா ரழியல்லாஹு எவ்வளவு திகைச்சிருப்பாங்க. திகைத்த பொழுது பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னாங்களா, மாலகி யா ஆயிஷா புதித்தி அப்படின்னாங்க. ஆயிஷா அவர்களே உங்களுக்கு என்ன ஆகிவிட்டது, ஏன் வந்து அப்படி திடுக்கம் அடைஞ்சவே இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே வாழ்ந்த ஒரு கவிஞர் அந்த கவிஞர் மாத்திரம் உங்களை நேருக்கு நேராக பார்த்திருந்தால் அவர் பாடிய கவிதைக்கு நீங்கள் தான் தகுதியானவர்கள் என்று அவரே வழங்கியிருப்பார். அபூ கபீர் அல் ஹுதலி என்கிற ஒரு கவிஞர் இருந்தாரு, அவர் ஒரு கவிதை பாடியிருக்கிறாரு. ஆனா அவர் வந்து வேற யாரையும் மனசுல வச்சு பாடியிருக்கிறார். அவர் உங்களை கண்டிருந்தால், உங்கள் பேரழகை கண்டிருந்தால் அந்த அவங்க படித்த அந்த கவிதைக்கு யார் தான் தகுதியானவங்க, நீங்க தான் தகுதியானவர்கள் என்று அவர் வழங்கியிருப்பார் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கிட்ட கேள்வி கேட்டாங்களா, உமா யகூலு அபூ கபீர், அப்படி என்னத்த அபூ கபீர் சொல்லிட்டாரு, என்ன பாடிட்டாரு அப்படின்னு கேட்டாங்க. உடனே ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க ஒரு கவிதை, அவங்க நபிட்ட பாடிய காட்டுறாங்க. அப்படின்னு நபி உணர்ந்து பாடுறாங்க. وإذا نظرت إلى أسرة وجهه
பரக்கத் கபரத்தில் ஆரிதில் முதஹல்லிலி நபி புகழ்ந்து பாடுறது. ஆனா அந்த அபு கபீர் வேற யாரையும் புகழ்ந்து பாடியிருக்கிறார். அந்த அந்த கவிதைக்கு என்ன பொருள் அப்படின்னு சொன்னா, ஃபைதா நமரத்த இலா அசிரத்தி வஜிஹி, அவருடைய முகத்தில் உள்ள அந்த பேரொளியை நீங்கள் பார்த்தால், அவருடைய முகத்தில் உள்ள பேரொளியை நீங்கள் பார்த்தால், பரக்கத் கபர்கில் ஆரதில் முத்தஹல்லில், வானத்திலே ஏற்படக்கூடிய மேக கூட்டம் இருக்கா இல்லையா, அந்த மேகத்திற்கு இடையில் இருந்து பிரகாசிக்கக்கூடிய மின்னலை போன்று அவனுடைய அந்த முகம் பிரகாசிக்கும். அவனுடைய முகம் பிரகாசிக்குதா இல்லையா, ஏதோ ஒப்பிடுவாங்க, மின்னல் பிரகாசிக்குதா இல்லையா, வானத்துல மேக கூட்டத்திலிருந்து அவருடைய இடையில மின்னல் வருது, அது பார்க்க எவ்வளவு பிரகாசமா இருக்கும். அந்த மாதிரி அவருடைய முகத்துல வந்து அந்த அந்த வெளிச்சம் அவருக்கு பிரகாசமா இருக்குது என்று அபு கபீர் அல் உஹதரி யாரையோ ஒரு ஆள் என்ன செஞ்சிருக்கிறாரு, புகழ்ந்து பாடுற அந்த பாடலுக்கு இந்த வரிக்கு முழுக்க முழுக்க தகுதியானவர் யாருதான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க தான் அப்படின்னு சொல்லி அபு கபீர் அல் உஹதரி என்ற கவிஞருடைய அந்த கவிதையை யார் மேற்கோள் காட்டுறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எடுத்து பாடின உடனே உடனே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நோக்கி எழுந்து நிக்கிறார். அபி வந்து ஃபகாம இலைய அன்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் وقبل بين عيني அப்படிங்கறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்திருந்த மாணவி எழுந்து நின்னுட்டாங்க. எழுந்து நின்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அந்த நெற்றி, இரண்டு நெற்றி இருக்குது இல்ல, இரண்டு நெற்றிக்கு அருகாமையில மத்தியில அவங்க முத்தமிட்டு சொன்னாங்கன்னா, ஜஸாகில்லா யா ஆயிஷா அன்னி ஹைரா, தன் மனைவி பார்த்து சொன்னாங்க, என் அருமை மனைவி ஆயிஷா அவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக. அது எந்த வார்த்தையை சொல்றாங்க அப்படின்னா, மா சுரித்து மின்னி கசூரி மின்கி அப்படின்னாங்க. நீங்க ஒரு வார்த்தையை சொன்னீங்களே, அதனால நான் சந்தோஷப்பட்டேன், உங்களின் மூலமாக நான் சந்தோஷப்பட்டதை போன்று எங்களின் மூலமாக நீங்கள் சந்தோஷப்படும் காலமெல்லாம், என் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சி அடையும் காலமெல்லாம் அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஹைரை பன்மடங்காக வழங்குவானாக, நற்கூலியாக வழங்குவானாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சார். இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த பேர் அழகு, பெருமானாருடைய பண்பு, அந்த பண்பு அவங்க என்ன செஞ்சாங்க, புகழ்ந்தான். எப்படி போனாலும் அவங்களா கூட சுயமா கவி ஏற்றல, ஏன் வச்சுக்கோங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மிகப்பெரிய கவிஞர், அதையும் சொல்லிடுறேன், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மிகப்பெரிய கவிஞர். அவங்க வெறுமனை நீங்க சாதாரண பெண்ண நினைச்சிடாதீங்க, அவங்க வந்து மார்க்க துறையில தேர்ச்சி பெற்ற ஃபகீஹாவும் இருந்திருக்கிறாங்க, அதே போல கவிஞராகவும் இருந்திருக்கிறாங்க, அதே போல மருத்துவராகவும் இருந்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் மருத்துவம் கற்றுக்கிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து அபு கபீர் அல் ஹுதலி என்கிற ஒரு கவிஞருடைய பாடலை எடுத்து சொல்லி, இந்த பாடலுக்கு முழுக்க முழுக்க நீங்க தான் தகுதியானவர் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகிழ்ச்சி அடைந்து, நான் மகிழ்ச்சி அடைந்ததை போன்று நீ மகிழ்ச்சி அடையும் காலமெல்லாம், என் மூலம் மகிழ்ச்சி அடையும் காலமெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக என்று ஸல்லல்லாஹு துஆ செய்யறாங்கன்னா, இந்த துஆ பொதுவான துஆ, ஏன் வச்சுக்காங்க, பெருமானாரை புகழ்வதன் மூலமா நமக்கு மகிழ்ச்சி வருதுன்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதன் மூலமாக நமக்கு மகிழ்ச்சி வருதுன்னு சொன்னா, நாம் அந்த நபியின் மூலமாக மகிழ்ச்சி அடையும் காலமெல்லாம் அல்லாஹ் நமக்கு இருந்தானா, நற்கொழி வருகிறார் என்ற கருத்து அதில் உள்ளடங்கி இருக்குது. எனவோ இந்த இந்த செய்தி வெறும் ஆயிஷா ரலியல்லாஹு மட்டும் காசன் யாரும் வாதிட முடியாது, சொந்தமானது வாதிட முடியாது, என குறிப்பு ஒரு செய்தி குறிப்பிட்ட நபருக்கு மட்டும் சொந்தமானது, ஒரு சட்டம் குறிப்பிட்ட நபருக்கு மட்டும் சொந்தமானதுன்னு சொன்னா அதுக்கு தகுந்த சான்று வேணும். சான்று இல்லாமல் ஒரு சட்டத்தையோ ஒரு பண்பையோ யாருக்கு என்ன செய்ய முடியாது, நம்ம காசாக்கி விட முடியாது, சொந்தமாக்கி விட முடியாது. அதனால இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை காரணமா வச்சாங்க அப்படின்னா, என் மூலம் நீங்க மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கீங்க, நீங்க பாடிய பாடலை கேட்டு நான் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறேன், என்னை போன்ற தர பாண்டீங்க ரசூலுல்லாஹி அதை தான் வைக்கிறாங்க காரணமா சொல்றாங்க. அப்ப நபியை நாம் புகழ்ந்து அதன் மூலமாக நாம் மகிழ்ச்சி அடையும் காலம் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ நமக்கு சேர்த்து கிடைக்கும், நான் வச்சுக்கிறேன். அதே போல அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்ப நான் சொன்ன அந்த கடைசி நான் சொன்ன ஹதீஸ் வந்து பைஹக்கில பதிவு செய்யப்பட்டிருக்கு, பைஹக்கில 15,427 ஹதீஸ் நான் சொன்ன அந்த ஹதீஸ் பைஹக்கில பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவனுடைய தந்தை யாரு சொல்லுங்க, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வராங்க, வந்து சொன்னாங்களா, யா ரசூலல்லாஹ் இன்னி உரீது அன் அந்தஹக அல்லாஹுவின் தூதரே,
நான் உங்களை புகழ்ந்து பாட வேண்டும் என்று விரும்புகிறேன் நாடுகிறேன் அப்படின்னா நபியை புகழ்ந்து நான் பாடணும்னு ஆசைப்படுறேன். இன்னைக்குள்ள வஹாபியில் என்ன சொல்றாங்கன்னா நபியை புகழ்ந்துட்டாலே அது வந்து வழிகேடுவர் கொண்டு போயிடுறான். கவிதை வந்து இஸ்லாத்துல கூடாத வழிகேடுங்க மாதிரி கொண்டு போயிடறான். இஸ்லாத்துல ஒரு கடையே கிடையாது. நம்ம வந்து பல மேடைகள்ல சவால் விட்டாச்சு. இஸ்லாத்திற்கும் கவிதைக்கும் சம்பந்தம் இல்ல. கவிதை என்பது இஸ்லாத்தில் கூடாது என்பதற்கு ஒரு ஆதாரத்தோடு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள். பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை புகழ்ந்து தகுவாடும்படியே சொல்லியிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு காலகட்டத்தில் நபிக்கு முன்னாடியே பல சஹாபாக்கள் நபியை புகழ்ந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, கவி பாடியிருக்கிறார்கள். பல சஹாபாக்கள் நபிக்கு முன்னாடி இருந்து நின்று நான் உங்களை புகழ்ந்து பாட வேண்டுமா பாடலாமா ஆசைப்படுகிறேன் என்று சொன்ன பொழுது பாடலாம் என்று என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறார்கள் என்பதற்கு ஏராளமான சான்று இருக்கு. புகாரியில பல இடங்கள்ல வந்து சஹாபாக்கள் பாடிய கவிதை வருது. சஹீஹ் புகாரில வருது, சஹீஹ் முஸ்லிம்ல வருது, ஏராளமான நூல்கள்ல வருது. அதனால கவிதை என்பது இஸ்லாத்திற்கு எதிரானதல்ல. கவிநடையில் நபியை புகழ்வதும் இஸ்லாத்திற்கு எதிரானதல்ல. அதுக்காக இது சொல்றேன். அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் இன்னி உரிது அன் அம்தஹக்க, நான் உங்களை புகழ்ந்து பாட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நாடுகிறேன் என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, ஹாதி லா யஃபுது தில்லாஹு ஃபாக்க அப்படிங்கறாங்க. பாடுங்களே, லா யஃபுது தில்லாஹு ஃபாக்க, அல்லாஹ் உங்க வாயில் உள்ள பற்களை கொட்டாமலாக்கட்டுமாக அப்படிங்கறாங்க. என்னை புகழ்ந்து பாடுறீங்களா, பாடுவேன், உங்கள் வாயில் உள்ள பற்களை அல்லாஹ் கொட்டாமல் ஆக்கட்டுமாக, பல்லு விழாமல் ஆக்கட்டுமாக. அந்த பல்லு விழாம அதையே குறிப்பிட்டு சொல்றாங்க தெரியுதா, ஏன்னா பெருமானாரை புகழ்றது அந்த வாய் தான். அந்த வாய்க்குன்னு ஒரு கண்ணி வேணுமா இல்லையா, ரசூலுல்லாஹ் புகழ்ந்து பாடுது, வேற யாரையும் புகழலையே. அப்ப அந்த வாய்க்கு ஒரு மரியாதை, ரசூலுல்லாஹ் அதை குறிப்பிடுறாங்க ஒண்ணு. ரெண்டாவது பல்லு வந்து ஒரு மனிதனுடைய முகத்திற்கு வந்து அழகு என்ன கேட்டா பல்லு இருக்கிறது தான். பல்லு பல்லு கொட்டி போச்சு அப்படின்னு சொன்னா முகம் அழகு போயிருக்கு அவங்களுக்கு. ஏராளமான ஹதீஸ் இருக்குது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துஆ செஞ்சு அந்த சஹாபாக்கள் எல்லாம் 100 வயசுக்கு மேல ஏறத்தாழ 130 வயசு வரைக்கும் வாழ்ந்த சஹாபாக்கள் எல்லாம் உண்டு, பல்லு கொட்டாமலே வாழ்ந்திருக்கிறான். அப்புறம் ஹதீஸ் வருது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்ச பிறகு அந்த சஹாபி பாடுறாங்க, நபி முன்னாடி மின் கபுலிஹா திபுத்த ஃபி தலாலி உஃபி முஸ்தௌதஇன் ஹைசு யுஸஃபுல் வரக்கு, நபி பாத்து பண்ணாங்க மின் கபுலிஹா திபுத்த ஃபி தலாலி. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, தாங்கள் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பு ஆரம்பத்துல முத முதல்ல நீங்கள் சொர்க்கத்துல சொர்க்கத்தினுடைய மரத்து நிழலில இருந்தீர்கள். இந்த உலகத்துல வரத்துக்கு முன்னாடி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்பா அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டு சொர்க்கத்துக்குள் அனுப்பப்பட்டாங்களா இல்லையா, அதை குறிப்பிடுறாங்க. மின் கபலிஹா திபுத்த ஃபி தலாலி உஃபி முஸ்தௌதஇன் ஹைசு யுஸஃபுல் வரக்கு, அந்த இலைகள் பறிக்கப்படுகிற அந்த நேரத்தில், இலைகள் பறிக்கப்படுகிறத புரியுதா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்பா அலைஹிஸ்ஸலாம் மரத்தினுடைய பழத்தை சாப்பிட்டு அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்க, இலைகளை மரத்தினுடைய இலைகளை மறைத்து தங்கள் உடம்புல கட்ட முயற்சி பண்ணாங்களா இல்லையா, அதுதான் சொல்றாங்க. அந்த இலைகள் பறிக்கப்படுகிற அந்த நேரத்திலே தாங்கள் அப்பா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கருவறையில் இருந்தீர்கள். முதல்ல எங்க இருந்தீங்க, மரத்தின் நிழலில் இருந்தீர்கள். அதன் பிறகு அப்பா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கருவறையில் இருந்தீர்கள். சும்மா ஹபத்தல் பிலாத லா பஷரும் அந்த உலா முதுகத்தும் உலா அளக்கும், அதற்கு பின்பு தாங்கள் இந்த உலகிற்கு இறங்கினீர்கள். உலகிற்கு இறங்குகிற பொழுது லா பஷர், நீங்கள் மனித தோற்றத்தில் இந்த உலகத்திற்கு வரல. லா பஷரும் அந்த உலா முதுகத்தும், இரத்த கட்டியாகவோ அல்லது சதை கட்டியாகவோ இந்த பூமிக்கு நீங்க என்ன செய்யல, நீங்க முத முதல்ல வரல. மாறாக பல் லுத்துஃபத்தும், ஒரு அணுவாக, தந்தையினுடைய முதுகந்தண்டில் இருக்கிற ஒரு அணுவாக இந்த பூமிக்கு நீங்க வந்தீங்க. முத முதல்ல இந்த பூமிக்கு வருகிற பொழுது தர்க்கபு சஃபீனா, நீங்கள் கப்பலிலும் கூட பயணித்தீர்கள். கப்பலில் பயணிக்கிறது எந்த கப்பல், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர்களை ஈமான் கொண்ட கம்மி தானே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொண்ட அந்த சொற்பமான கொஞ்சமான கூட்டம், அவங்க மட்டும்தான் கப்பல்ல ஏற முடியும். உலகம் அழியுது, நாட்டில் உள்ள மக்கள் அழியிறாங்க. வெள்ளம் வானத்துல இருந்து மழை பூமியில இருந்து கூற்று வெள்ளம் அழியிறாங்களா இல்லையா. அப்ப சொல்றாங்க, தர்க்கபு சஃபீன, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கப்பலிலே தாங்கள் பயணித்தீர்கள்.
وقد الجم نصرا واهله الغرق அந்த நேரத்திலே அந்த வெள்ள பிரளயத்திலே நஸ்ர் என்கிற கடவுளை சிலையை அந்த வெள்ளம் அழித்தது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கூட வந்து நஸ்ர் என்கிற சிலையை வணங்கினாங்க. நஸ்ர் என்கிற சிலையை அந்த வெள்ளம் அழித்தது. வ அஹ்லஹு அந்த நஸ்ரை வணங்கியவர்களையும் அந்த நஸ்ரை உடையவர்களையும் எது இது அழிச்சிச்சு? அந்த வெள்ளம் அழித்தது. அப்படி சொல்லிட்டு சொல்றாங்களா, துன்கலு மின் சாலிபின் இலா ரஹிமின், தூய்மையான முதுகல் தண்டிலிருந்து தூய்மையான முதுகல் தண்டிலிருந்து பரிசுத்தமான கருவறைக்கு நீங்கள் மாறி மாறி வந்து கொண்டே இருந்தீர்கள். ஒரு தலைமுறை சென்று மறு தலைமுறை இந்த உலகத்தில் தோன்றும் பொழுதெல்லாம், ஒரு தலைமுறை சென்று மறு தலைமுறை இந்த உலகில் தோன்றும் பொழுதெல்லாம் நீங்கள் தூய்மையான முதுகல் தண்டில் இருந்து பரிசுத்தமான கருவறைக்கு நீங்கள் மாறி மாறி சென்று கொண்டே இருந்தீர்கள். இறுதியாக அந்த லம்மா உளித்த இந்த பூமியிலே ஒரு மனித தோற்றத்தில் நீங்கள் பிறந்த பொழுது உங்களுடைய பேரொளியால் அடிவானம் கூட வெளிச்சமானது, அடிவானம் கூட வெளிச்சமானது. நாங்கள் அந்த ஒளியிலே, அந்த பேரொளியிலே, அந்த நேர் வழியிலே மூழ்கி கொண்டிருந்தோம். நீங்க இந்த உலகத்தில் வந்த பிறகு நாங்கள் பேரொழியா இருந்தீங்க. உங்கள் பேரொழியிலே, உங்களுடைய அந்த ஒளியிலே, நீங்கள் தந்த அந்த நேர் வழியிலே நாங்கள் மூழ்கி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு யார் சொல்றார்? அதை மறந்துடக்கூடாது. இல்லை, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் புகழ்ந்து பாடுறாங்க. நல்ல கவனிங்க, அந்த புகழ் எங்கிருந்து ஆரம்பிக்குது பாருங்க. நபி இந்த உலகத்தில் தோன்றுவதற்கு முன்பு ஆலமே அருவாகல, ஆலமே அருவாகல. சொர்க்கத்தில் இருக்கின்ற பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அப்பா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொர்க்கத்தில் இருக்கின்ற பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய முதுகல் தண்டில இருந்தே நபி வராங்களா இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதுகல் தண்டில இருக்கும் போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் மரத்தில் உட்கார்ந்து இருப்பாங்கல்ல, அதுதான் சிந்திலாடிங்கிறாங்க. சொர்க்கத்தினுடைய மரத்தினுடைய நிழல் அப்படிங்கிறாங்க. அதற்கு பிறகு தாயினுடைய கருவறை அப்பா அலைஹிஸ்ஸலாமுடைய கருவறைக்கு போயிட்டாங்க, அதை சொல்றாங்க. அதற்கு பிறகு இந்த பூமியில நீங்க எப்படி எல்லாம் வந்தீங்க, எவ்வளவு பரிசுத்தமான முதுகல் தண்டில இருந்து பரிசுத்தமான இந்த கருவறைக்கு, தாயின் கருவறைக்கு நீங்க எப்படி மாறி மாறி வந்தீங்க, எல்லாத்தையும் அவங்க என்ன செய்யறாங்க, பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பு எடுத்து சொல்றாங்க. பிறப்புக்கு முன்னாடியில இருந்து பிறந்த வரைக்கும் சொல்றாங்க. ஒரு அழகான ஒரு ஒரு 10 வரி 15 வரி பாடல்ல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, சந்தோஷப்பட்டு துவா செஞ்சாங்க. இல்லையா, அந்த ஹதீஸ் வந்து தபரானியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அதே போல ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தபரானி ஹாக்கிம் அப்ப இதுவும் நபியை புகழ்ந்து பாடினதுதான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அதுக்காண்டி துவாவே செஞ்சாங்க, உங்களுடைய வாயினுடைய பற்கள் கொட்டாமல் இருக்கட்டுமாக. இங்கே நான் சொல்றேன், நபியை புகழ்ந்து நாம் பாடுகிறோம் என்று சொன்னால் நம்மளுடைய முகத்துல பேரொளி வரும் என்பதற்கு இதுவும் சான்று. இது அவங்க யாருக்கும் மட்டும் காசு கிடையாது, அப்பாஸ் ரலியல்லாஹு மட்டும் காசு கிடையாது, அவளுக்கு மட்டும் சொந்தமான வார்த்தை கிடையாது. இது நபியை நாம் புகழ்ந்து பாட வேண்டும் என்று நாம் விரும்பி பாடுகிறோம் என்று சொன்னால் நம் வாழ்க்கையில் நல்ல பேரொழி தருவோம். இந்த நாபிகா ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு ஒரு சஹாபி, இந்த சஹாபி வந்து நாபிகா, இவங்க யாரு கண்டீங்கன்னா இந்த சஹாபாக்கள்ல முஹம்மரூன் அப்படின்னு சொல்லி ஒரு வகை இருக்கிறாங்க. சஹாபாக்கள்ல முஹம்மரூன், முஹம்மரூன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிக ஆயுள் வழங்கப்பட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். சஹாபாக்கள் அப்படி ஒரு பட்டியல் உண்டு. அந்த சஹாபாக்களுக்கு வந்து வரலாற்று ஆசிரியர் என்ன பேர் வைக்கிறாங்க, முஹம்மர், முஹம்மரூன், அதிக ஆயுள் வழங்கப்பட்டவர்கள். அந்த சஹாபியை பத்தி வரலாறு எப்படி எழுதுவாங்கன்னா, உதாரணமா நாபிகா எடுத்துக்கோங்க, நாபிகா அதிகமாக நாபிகா பத்தி வர்ணிக்கும் போது எப்படி வர்ணிப்பாங்க, மினல் முஹம்மரி, இவர் யாரு, முஹம்மர்களில் கட்டுப்பட்டவர். அப்புறம் முஹம்மர் தான் என்ன அப்படின்னு முடிக்க கூடாது. முஹம்மர்னா என்ன, அதிக ஆயுள், நீண்ட ஆயுள் வழங்கப்பட்டவர் அர்த்தம். நீண்ட ஆயுள் வழங்கப்பட்ட சஹாபாக்களில் யாரும் ஒருவர், நாபிகா ரலியல்லாஹு அன்ஹு ஒருவர். ஒரு தடவை அந்த நாபிகா ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து நபியை புகழ்ந்து கைப்பற்றலாம். آتي رسول الله إذ جاء بالهدى ويتلو كتابا كالمجرة نيرا بلغنا السماء مجدنا وجودنا وإنا لنرجو فوق ذلك مظهرا.
لا خير في حلم إذا لم يكن له بوادر تحنيس فبه أن يقدر ولا خير في جهل إذا لم يكن له أريب إذا ما أوراد الأمر أصدر مرق مرق نبي بوندر أتيت رسول الله அதைத்து ரசூலுல்லாஹ் யாக நான் வந்தேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்துள்ளேன் இது ஜாஅ பில் ஹுதா இந்த நபி யார் நேர்வழியை எங்களிடம் கொண்டு வந்தவர் வயதுலு கிதாபன் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதி காண்பிக்கிறார் இந்த வேதம் எப்படிப்பட்ட வேதம் தெரியுமா கல் மஜர்ரத்தி நையிரா ஒளி வீசக்கூடிய நட்சத்திர கூட்டத்தை போன்று பிரகாசிக்கிற வேதம் இந்த வேதத்தை வந்து பிரகாசமா ஒப்பிடுறான் புரியுதா ஒளி வீசக்கூடிய நட்சத்திர கூட்டத்தை போன்று ஒரு பிரகாசமான வேதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நாங்கள் வானத்தையே அடைந்து விட்டோம் நாங்கள் வானத்தையே அடைந்து விட்டோம் அப்படின்னு சொன்ன வகாவிகளும் புரியக்கூடாது நீங்க கீழே உட்காந்துருக்கீங்க எப்படி வானத்தை போய் அடைஞ்சீங்க அப்படின்னு சமாக நாங்கள் வானத்தை அடைந்தோம் வானத்தை அடைந்தோம் என்றால் என்ன அடுத்த விளக்கம் மஜுதுனா ஜுதுதுனா எங்களுடைய கண்ணியமும் எங்களுடைய மகத்துவமும் வானத்தையே அடைந்து விட்டது அதுக்கு விளக்கம் பதில் ஓதிருப்பீங்க ஓதல் பிள்ளைங்க பதில் அப்படின்னு ஒரு பாடம் உண்டு பதில் வந்து ஒரு பல வகை இருக்குது பதில புல்லு பதில இஷ்டிமால் அப்படின்னு வரும் இது வந்து பதில இஷ்டிமால் என்கிற வகையில கண்டுபட்டது பிறகு கிதாப் எடுத்து பாத்துக்கங்க அப்ப வந்து பலகன சமா மஜுதுனா ஜுதுதுனா நாங்கள் வானத்தையே அடைந்து விட்டோம் அப்படி என்றால் என்ன எங்கள் கண்ணியமும் எங்கள் மகத்துவமும் வானத்தையே அடைந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா நாங்கள் அதற்கு மேலாகவும் உயர்ந்த ஒரு இடத்தை அடைய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறோம் அப்படின்னாங்களாம் வானத்துக்கு மேலையும் ஒரு உயர்ந்த இடத்தை நாங்கள் அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபியை பார்த்து கேட்டாங்களா வானத்தை விடவும் உயர்ந்த ஒரு இடத்தை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டதா சொல்றீங்களே இலா ஐன எந்த இடம் வரைக்கும் நீங்க போன ஆசைப்படுறீங்க வானத்துக்கும் மேல தானே சொல்றீங்க எந்த இடம் வரைக்கும் போகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு சல்லாசன் கேட்ட உடனே அந்த சஹாபி நாதிகா ரலியல்லாஹு சொன்னாங்களா இலல் ஜன்னா எது வரைக்கும் சொர்க்கத்துக்கு வரைக்கும் நாங்க போன ஆசைப்படுறோம் அப்படின்னாங்க பெருமானாரை நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி பார்த்து சொன்னாங்க என்ன அர்த்தம் அல்லாஹ் உங்களுடைய வாயில் உள்ள பற்களை கொட்டாமல் ஆக்கட்டுமாக அப்படின்னு சொன்னாங்க இந்த நான் சொன்ன இந்த ஹதீஸ் வந்து பல்வேறு வரலாற்று நூல்கள்லையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஹதீஸ் நூல்கள்லையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு நான் சொன்ன இந்த ஹதீஸ் சரி இதுல வந்து இந்த ஹதீஸ் முடியும் போது எந்த அடிப்படையில் முடியுது அப்படின்னு சொன்னா இந்த நாபிகா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்றைய காலகட்ட மக்கள்லயே பல்லு வந்து ரொம்ப அழகா யாருக்கு இருக்குன்னு கேட்டா அந்த நாபியாவுக்கு இருக்குமா ரலியல்லாஹு அதனால நாபியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு வந்து பல்லு மிக அழகா இருக்குமா ஒண்ணு ரெண்டாவது நாபியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து ஏறத்தாழ எத்தனை வருடங்கள் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா 120 மேற்பட்ட வருடங்கள் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கிறாங்க யாரு நாபியா ரலியல்லாஹு அன்ஹு 120 மேலாக அவங்க வாழும் பொழுது பொதுவா வந்து உங்களுக்கு ஒண்ணு வணங்கிக்கங்க இந்த பல்லு வந்து குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து வளரும் அதுக்கப்புறம் விழுந்தா விழுந்ததுதான் மீண்டும் முளைக்காது நாபிகா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு வந்து 100-120 வயசுக்கு மேல வாழ்ந்தாங்கல்ல இடையில அவங்களுக்கு பல்லு ஏதாவது பல்லு விழுந்தா உடனே பல்லு முளைஞ்சிருமா ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்க முகம் எப்பொழுதுமே பல்லு இருந்துகிட்டே இருந்து துஆ செஞ்சிருக்காங்க அவங்க வாயில எப்பொழுதுமே பல்லு இருந்துகிட்டே இருக்கணும் துவா செஞ்சிருக்கிறாங்க அதனால விழுந்தா கூட உடனடியாக அந்த இடத்துல என்ன செஞ்சிருமா பல்லு முளைச்சிருமா அவங்க ஒஃபாத் ஆகிற வரைக்கும் அவங்க வாயில எப்பொழுதுமே பல்லு இருந்துகிட்டே தான் இருந்துச்சாங்க இந்த செய்தி வந்து முழுக்க முழுக்க இஸ்லாமிய வரலாற்று நூல்கள்ல பல்வேறு நூல்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு இமாம் ஜஹபி வந்து சீர அலாமி நுபலா என்கிற நூல்ல பதிவு செய்யறாங்க அல்லாமா அஸ்மஹானி ரஹமத்துல்லா ஷேஷ் அஸ்மஹானி ரஹமத்துல்லா தபக்காத்துல் முஹத்திஸீன் இன்னும் பல்வேறு நூல்ல வருது நான் வளர்த்து பட்டியலிடல
ஏன் சொல்ற அப்படிங்கறீங்கனா பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலகட்டத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக முன்னாடி வந்து உட்கார்ந்து என்ன செஞ்சிருக்காங்க புகழ்ந்திருக்காங்க வர்ணித்திருக்காங்க அவருடைய பேரழகை வர்ணித்திருக்காங்க அவருடைய நற்குணங்களை வர்ணித்திருக்காங்க வர்ணித்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்திருக்காங்க பெருமானார் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பே ஆலமே அருவாகன் இருக்கின்ற பொழுதே அங்கிருந்தே மாணவி அவர்களை வர்ணிக்க ஆரம்பித்து அவர்களை புகழ ஆரம்பித்து இந்த உலகத்தில் பிறந்த பிறகு இந்த உலகத்தில் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டது எந்த அளவுக்கு நேர்வழி கிடைத்தது அந்த நேர்வழியை நாங்கள் மூழ்கி கொண்டிருக்கிறோம் என்கிற அளவுக்கு என்ன செஞ்சாங்க சஹாபா பெருமக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்திருக்கிறார் எனவே நபி புகழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது வந்து நன்மையை பெற்று தரக்கூடிய ஒரு வணக்கம் தான் சாதாரண ஒரு விஷயம் அதாவது உண்மையான ஒரு மூமின் நபியை உயிருக்கு மேலாக நேசிக்கிற ஒரு மூமின் அதான் உண்மையான மூமின் நபியை வந்து உயிரிலும் மேலாக நேசிக்கிற ஒரு மூமினே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதற்கு ஆதாரம் தானே கேட்க மாட்டாங்க கேட்பாங்களா நபியை புகழ்றதுக்கு ஆதாரம் கொடுங்க கேட்பாங்களா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து கவி பாடுவது வந்து அது பிதாக்கு அது வழிகேடு அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா நடந்துட்டு கொண்டு போய் சேருன்னு யாராவது சொல்லுவாங்களா சொல்ல முடியுமா நான் கேட்கறேன் நான் இதுதான் ஒரு வச்சுக்கங்களேன் நம்ம நபியை புகழ்ந்து கவி பாடுறோம் அல்ல நாளைக்கு மறுமையில நம்மளே கூப்பிட்டான் வஹாபிகள் வச்சுக்குவோம் அவன் நபியை புகழ்ந்து கைப்படக்கூடாது அப்படின்னு சொன்னான் அவனே அல்ல நாளைக்கு மறுமையில் கூப்பிட்டு வச்சுட்டான் கேப்பட பண்ணுங்களேன் இப்போ அல்லா வந்து வஹாபிகள் சொன்ன மாதிரி நம்மளை கூப்பிடுறான் நீ என்னடா என்னடா பண்ண உலகத்தில் நான் நபியை புகழ்ந்தேன் நபியை புகழ்ந்தியா நடந்துட்டு கூடான் இங்கே வண்ணி என்னடா பண்ணேன் அந்த நபியை புகழக்கூடாது என்ன சொர்க்கத்துக்கு போட சொல்லுவான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அறிவு அதை கொடுத்துருக்கானல கொடுத்துருக்கானே மிருகத்துக்கு நமக்கு அதான வித்தியாசமே பகுத்தறிவு தானே அக்கள் தானே வித்தியாசமே நீ நபியை புகழ்ந்தாலும் நரகத்துக்கு போட நீ நபியை புகழ்றத தடுத்தியா நல்ல நல்ல காரியம் பண்ணடா நீ சொல்லத்துக்கு போட அப்படின்னு இறைவன் சொல்லுவானா நான் கேட்கறேன் இது அடிப்படை அறிவுங்கிற ஒரு சாதாரண அடிப்படை அறிவு பெருமான செல்லல்லாகும் அழகி செல்லம் அவர்களை உயிரிலும் மேலாக நேசிக்கின்ற ஒரு மூமினுக்கு இது சாதாரண விஷயம் இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெயரையே அல்லாஹ் முஹம்மதுன்னு தேர்வு செஞ்சு வச்ச பிறகு புகழப்பட்டு கொண்டே இருப்பவர் மிகவும் புகழுக்கு சொந்தக்காரர் என்று அல்லாஹ் அவங்களுக்கு அந்த பேரை தேர்வு செய்து வைத்த பிறகு அவங்களை வந்து புகழ்றதுக்கு கியாமத்துக்கு ஒரு கூட்ட இருந்துட்டு இருக்கமா இருக்காதா தானே இருக்கும் அவங்களை புகழ்ற கூட்டத்தில் அல்லாஹ் நம்மளை வச்சிருக்காங்க சந்தோஷப்படணும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கிற கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை வைத்திருக்கான் என்று சொன்னால் மிகவும் சந்தோஷப்படணும் மாணவி செல்லல்லாகும் அழகி வசலம் காலகட்டத்தில் செல்லல்லாகும் அழகி வசலம் அவர்களை பல விதத்தில் புகழ்றதை நபி அங்கீகரிச்சிருக்கிறாங்க ஏன் வச்சுக்காங்க அதாவது நம்ம வந்து சுபஹானம் மூலம் இருந்த ரபியல் டைம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா பெரும்பாலும் நீங்க வந்து கூட்டம் கூட்டமா உட்கார்ந்து சுபஹானம் மூலம் எடுத்து ஓரி நபியை புகழ்றது இருக்குது ஏழக்கிழமை வந்தா கூட சரி போதுறமா இல்லையா கூட்டமா உட்கார்ந்து போதும் அதே மாதிரி ரபியல் மாதங்கள் வருகிற பொழுது பிரத்யேகமா அந்த பல 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 அதாவது வருடத்துல பல மாதங்கள்ல பல கட்டங்கள்ல பல நாட்கள்ல நம்ம விரும்பும் போதெல்லாம் நம்ம நபியை புகழ்ந்து ஓடிட்டு இருப்போம் அது மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை குறிப்பிட்ட நாள் வரும்போது அதிகமா நபியினுடைய புகழை வெளிப்படுத்துறதுக்காக அன்பை வெளிப்படுத்துவதற்காக நம்முடைய மகத்துவத்தை இந்த சமூகத்திற்கு புரிய வைப்பதற்காக அதிகமா பைரகமா ஓதுவோம் அதுல ஒண்ணு என்ன ரபீல் அவள் அப்ப ரபீல் அவள் வரும்போது பெருமானார் பிறந்த நாளு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேச நேச வைக்க வேண்டிய கூட்டமே மறந்துடாதீங்க நேச வைங்க நபி அன்ப எப்பவுமே வெளிப்படுத்துங்க நபியை புகழுங்க நினைவூட்டுவதற்காக குறிப்பிட்ட அந்த மாசத்துல என்ன செஞ்சுக்கிட்டே இருப்போம் அதிகமா புகழும் அவ்வளவுதான் அந்த நாள்ல மட்டும்தான் போகணும் நம்ம சட்டை ஏற்றல ஏன் வச்சுக்கோங்க அந்த நாள்ல மட்டும்தான் நம்ம புகழும் சட்டை ஏற்றல நபி பிறந்த அந்த மாசத்துல நபியை மறக்கலாமா அதுதான் கேள்வி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இன்னும் நீ அதிக அன்பு வைக்கணுமா இல்லையா நம்ம நபியை மறந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டான அன்பை விட உலகத்தில் உள்ள அன்பு தான் நமக்கு மிகச்சு போயிருக்குது சும்மா பெருமைக்கு பேசிக்குவோம் உயிரிலும் மேலான பெருமைக்கு பேசிக்குவோம் அது வாய் வார்த்தையா மாறி போச்சு உயிரிலும் மேலான பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லி அது வாய் வார்த்தையாக ஒரு மேடை பேச்சு மாதிரி ஆகி போச்சு இப்ப போன் எடுக்கிறீங்களாங்க எடுத்தோன்னு முதல்ல என்ன சொல்றீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன வருது உங்க வாயில அஸ்ஸலாமு அலைக்கும் அப்புறம் அந்த முதல்ல ஹலோ தான் சும்மா சொல்லிக்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் இப்ப நீங்க சொல்லிக்கலாம் எடுத்த ஹலோ அப்புறம் அஸ்ஸலாமு அலைக்கும் அது சடங்கு சம்பிரதாயம் ஆகி போச்சுங்க எடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா ஹலோ தான் வருது சொல்ல புரிஞ்சுங்களா அதே மாதிரி நீங்க மேடையில போய் ஏறினோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா அப்படின்னு சொல்லி என் உள்ளம் என்னும் பள்ளத்தில் துள்ளி இருந்த சலாத்தை உங்களுக்கு காணிக்கையாக தெரிவிக்கிறேன் அப்புறம் அதோட என்னது அடுக்கடுக்கா பேசுறது ஆனா அப்புறம் பார்த்தா ரெண்டு பேரும் அடுக்க முடியும் நினைப்பான் இவர் உள்ளம் என்னும் பள்ளத்திலிருந்து துள்ளி இருந்த சலாமா ஆனா என்ன போயிட்டு ரெண்டு பேரும் அடிச்சு முடி முடி கிடையாது
அப்ப இது என்ன வெறும் வாய் வார்த்தையே மாறி போச்சு எனக்கு இஸ்லாம் என்பது வாய் வார்த்தை தான் மேடை பேச்சு மாதிரி ஆகி போச்சு உண்மையிலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் உயிருக்கு மேல நேசிக்கிறோமா இல்ல அப்ப இந்த சமூகத்துக்கு அப்பப்ப நினைவூட்ட வேண்டியதா இருக்குது நினைவூட்ட வேண்டியது நமக்கு கடமை ஆகி போச்சு அதனால குறிப்பிட்ட நாட்களை நம்ம வரும்போதெல்லாம் நினைச்சிட்டே இருக்கோம் எப்போது நினைவூட்டுறோம் அதிகமா அதனால நினைவூட்டுறோம் பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எனவே தனியாக நம்ம நபியை புகழ்வதா இருந்தாலும் சரி ஒரு கூட்டமாக இருந்து புகழ்வதா இருந்தாலும் சரி சில சமயம் தப் அடிச்சு போடுவாங்க பாத்திருக்கீங்களா ஆரம்பத்துல நம்ம ஊர்ல உண்டு தப் அடிப்பாங்க தப்னா தைரா கூட்டம் சொல்லுவாங்க அது வந்து தப் அரபியில தப்னு அலகு துஃபு தப் துஃபு அப்படி வந்து சொல்லிக்கங்க சரிங்களா தப் அடிச்சு என்ன செய்யறது பாடுறது நபி அங்கீகரிச்சிருக்கிறாங்க அதெல்லாம் சந்தோஷத்தை வெளிப்படுத்துறது தானே தப்பு இல்லாமல் பாடுறது வெறுமனை சும்மா உட்காந்து இப்ப நம்ம எல்லாம் வந்து முருகாசரி போதும் தப்பு அடிச்சுதான் ஓதிட்டு இருக்கோம் சும்மா ஓதிட்டு இருக்கோம் சாதாரணமா ஓதுறது நபி எல்லாமே அங்கீகரிக்கிறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மதீனாவுல ஒரு தெருல நடந்து போறாங்க ஒரு தெரு நான் சொல்ற அந்த ஹதீஸ் வந்து இப்னு மாஜா போன்ற நூல்கள்ல பதிவு செய்யப்பட்டது மதீனாவுல ஒரு தெருல நடந்து போறாங்க நடந்து போகும்போது அது வந்து மதீனத்து சிறுமிகள் அவங்க வந்து ஹதீஸ்ல அப்படி ஒரு ஆசிரியர் இதன் ஹுவ பி ஜவாரின் யஸ்ரிபுன பி துஃபின்ன வ யதகன்னைன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவின் ஒரு வீதியை கடந்து செல்கிற பொழுது அப்ப ஒரு சிறுமி சில சிறுமிகளை கடந்து செல்கிறார் அப்ப அந்த சிறுமிகள் என்ன பண்றாங்கன்னா யஸ்ரிபுன பி துஃபின்ன யஸ்ரிபுன பி துஃபின்ன அவங்க தப் அடிச்சிட்டு இருந்தாங்க தப் அடித்து கொண்டு வ யதகன்னைன பாட்டு பாடிக்கொண்டிருந்தார்கள் என்ன பாட்டு பாடுறாங்க அடுத்து வருது போய் எப்பள்ள நஹனு ஜவாரின் மின் பனின் நஜார் யஹப்பதா முஹம்மது மின் ஜார் அத பாடுறா பாடுறா நஹனு ஜவாரின் மின் பனின் நஜாரி யஹப்பதா முஹம்மது மின் ஜாரி பாடு சும்மா நடைமுறை நகனு ஜவாரி மின் பனின் நஜார் இல்ல பாடுறா பாடுறா எத்தகன்னைன வருது அப்ப வந்து நாங்கள் பனு நஜார் என்கிற குடும்பத்தை சார்ந்த சிறுமிகளாக இருக்கிறோம் மதீனால வந்து பனு நஜார் ஒரு குடும்பம் உண்டு மதீனால நாங்கள் பனு நஜார் என்கிற குடும்பத்தை சார்ந்த சிறுமிகளாக இருக்கின்றோம் யஹப்பதா முஹம்மது மின் ஜார் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களில் மிகவும் அழகியவர் மிகவும் சிறந்தவர் ஹப்பதா நியம நிச்சயமாக நானும் உங்களை நேசிக்கிறேன் என்பது அல்லாஹ் அறிவான் அல்லாஹ் சாட்சியாக்குறான் நீங்க என்ன நேசிச்சுதான் அந்த பாடலை பாடுறீங்க என் மீது உள்ள பிரியத்தினாலதான் என்னை புகழ்ந்து இந்த பாடலை பாடுறீங்க நீங்க என்ன பிரியப்பட்டீங்களா இல்லையா நானும் உங்களை பிரியப்படுகிறேன் அதுக்கு யார் சாட்சி அல்லாஹ் யாழம் அப்படின என்ன அர்த்தம் அல்லாஹ் சாட்சின்னு அர்த்தம் ஏன் வச்சுக்கிறேன் அல்லாஹ் யாழம் அல்லாஹ் அறிகிறான் அப்படின்னு அல்லாஹ் இது சாட்சியா இருக்கிறான் அப்படின்னாங்க அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வந்து இப்னு மாஜால 1899 ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு நான் சொல்ல ஹதீஸ் அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நாம் அவங்க பிரியப்பட்டு அந்த பிரியத்தின் வெளிப்பாடாக நபியை நாம் புகழ்கிறோம் என்றால் புகழ்ந்து பாடுகிறோம் என்றால் நம்மளை யாரும் நேசிக்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு நேசிக்கிறார் நான் என்ன சொல்றேன்னா நமக்கு நன்மை கிடைக்குதோ கிடைக்கல நான் விட்டுருந்தேன் உண்மையான மூணு வச்சு பேசுவாங்க நபி நேசிக்கிறோம் அதானே ஊருக்கு வேற நேசிக்கிறமே இல்லையா நமக்கு நன்மை கோடி கோடானா கோடா கோடியா வந்து வரட்டும் அதனால ஓரமா இருக்கட்டும் எனக்கு நபி நேசம் கிடைச்சு போச்சு எனக்கு நன்மை பெருசா நபி நேசம் பெருசா அதுதாங்க அடிப்படை நமக்கு எதுதான் அடிப்படை குப்பு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசம் தாங்க அடிப்படை இன்னைக்கு உள்ள வஹாபிகள் என்ன சொல்றாருன்னா குர்ஆன் ஓதுறது சிறந்ததா மௌலு ஓதுறது சிறந்ததா குர்ஆன் ஓதுறது சிறந்ததா நிறைய
நீங்க படிக்கிறதுல ஸ்கூல்ல போய் படிக்கல இல்லையா, அது குர்ஆன் வந்து புக்க படிக்கிறா கேளு புரியுது உங்களுக்கு, அது குர்ஆன் தான் ஓதிட்டு இருக்க புக்க படிச்சிட்டு இருக்கா. காந்தி வந்தார், காந்தி போனார், நேரு வந்தார், நேரு போனார், இதுதானே இதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். சரி, அவங்க இது படிக்கிறது சேர்ந்ததா குர்ஆன் சேர்ந்தது. அப்படி ஸ்கூல் நடப்ப கூடாது உங்க பிள்ளைய, இந்த அப்படி மாசா கிடைக்கு. அந்த பிள்ளை எதை மட்டும் தான் ஓதணும், குர்ஆன் மட்டும் தான் ஓதணும். குர்ஆன் ஓதுறது சிறந்ததா, பள்ளிக்கூடத்துல வந்து பள்ளிக்கூடத்துல போய் சேர்க்கறது சிறந்ததா, குர்ஆன் படிக்கிறது சிறந்ததா, அல்லது பள்ளிக்கூடத்துல உள்ள புக்கை படிக்கிறது சிறந்ததா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட அருளப்பட்ட வேதத்தை ஓதுறது சிறந்ததா, அல்லது காந்தி வந்தார், காந்தி போனார், நேரு வந்தார், நேரு போனார் என்று அந்த கருத்தை படிக்கிறது சிறந்ததா என்று கேள்வி கேட்டா எப்படி? ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரத்தை ஒதுக்குமா இல்லையா, ஒவ்வொரு துறைக்கும் ஒரு நேரத்தை நம்ம ஒதுக்கணுமா இல்லையா? காலகட்டத்தால் எஞ்ச உடனே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கும். இன்னைக்கு பல பேர் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, எதை படிப்பான், நாளிதழ், இந்த பேப்பர் படிப்பான இல்லையங்க, ஏ பேப்பரை படிங்க, அதை கொடுங்க போகணும் போய் குழந்தை வரும், அப்புறம் கையில் குழந்தை கொடுத்து ஓதுவியா? இப்போ நாட்டு நடப்பு தெரியுமா இல்லையாப்பா? இப்போ நாட்டு நடப்பு தெரியுது சிறந்ததா, குழந்தை சிறந்ததா? இப்படி கேட்டா எப்படி சொல்ல புரியுது உங்களுக்கு? நாட்டு நடப்பு தெரியுது சிறந்ததா, குழந்தை ஓதுவது சிறந்ததா அப்படின்னு கேட்டாங்க எப்படி? அப்போ இங்கே நீ எப்படி வர, நாட்டு நடப்பு தெரியுதுப்பா, அதுக்காண்ட ஒரு நேரத்தை ஒதுக்கணும் தானே, ஆமா ஒதுக்கணும் தான், நான் இல்லை சொல்லி நான் அந்த இருக்கல. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போடுறது நேரத்தை ஒதுக்கிட்டு போனியதானே, அங்க ஏன் உள்ள வந்து கருத்துருச்சு, இதை இருந்துருச்சு. அப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதற்காக, அவர்களை போல்வதற்காக சஹாபாக்கள் நேரத்தை ஒதுக்கலையா? உஃபீனா ரசூலுல்லாஹி யத்லு கிதாபஹு, நேரத்தை ஒதுக்குறாங்களா இல்லையா? அப்படி நேரத்தை ஒதுக்குகின்ற பொழுது பெருமான் அங்கேவா, குர்ஆன் ஓதுறது சிறந்ததா, என்னை போல்வது சிறந்ததா கேட்டாங்களா? கேட்டாலும் கேட்கிறேன். இப்படி அப்பாஸ் ரலியல்லாஹு வந்தாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னி உரியது அன் அம்தஹுக, அம்தஹுக நபியே உங்களை புகழ்ந்து கவி பாட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அப்படியா, குர்ஆன் ஓதுறது சிறந்ததா, என்னை புகழ்ந்து பாடுறது சிறந்ததா நபி கேட்டாங்க. நபிகா ரலியல்லாஹு நபி பக்கத்துல வந்து அத்தைத்து ரசூலல்லாஹ் இர்ஜா பில் ஹுதா சொன்னாங்களா இல்லையா, நான் அல்லாஹ்வின் தூதர் இடத்தில் வந்தேன், அவர் சத்திய பாதை எங்களிடத்தில் கொண்டு வந்தார், எத்துலு கிதாபன் கல் மஜர்ரத்தி நையிரா, ஒளி வீசக்கூடிய நட்சத்திர கூட்டத்தை போன்ற பிரகாசமான குர்ஆனை எங்களுக்கு ஓதி காண்பிக்கிறார். படிச்சாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதுறது சிறந்ததா, என்னை போன்று பாடுவது சிறந்ததா கேட்டாங்களா இல்லையா? அதனால இது வந்து அதாவது சத்திய பாதையை விட்டு திசை திருப்புவதற்காக வழிகேடர்கள் வந்து தங்கள் புறத்திலிருந்து உருவாக்குற கேள்வி தான். அதனால பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்கள் வந்து மக்கத்து மதீனத்து சிறுமிகள் கூட யா ஹப்பதா முஹம்மது மின் ஜாரிலி தப்பு அடிச்சுக்கிட்டு பாடிட்டு இருக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அந்த தப்பத்துக்கு ஓரமா போடு, வீடு வரும் குர்ஆன் கேளு, குர்ஆன் வரும், நீ என்ன பொழுது பாடிட்டு இருக்க கேட்டாங்களா? அதெல்லாம் கிடையாது. இது வந்து சரியத்துக்கு முரணான கேள்விங்கிறேன். நம்ம சிந்திக்கிற சிந்தனையா இருக்கட்டும், நம்ம கேட்கிற கேள்வியா இருக்கட்டும், அது எதுவுமே சரியத்துக்கு உட்பட்டதா இருந்தா வரவேற்கலாம், சரியத்திற்கு முரண்பட்டதா இருந்தா அந்த கேள்வி அப்படி குப்பையில போட்டுறோம். அந்த கேள்விக்கே மரியாதை இல்ல, அது அப்படி குப்பை தொட்டிக்கு போயிடணும். குப்பை தொட்டிக்கு போயிட்டு நம்ம நபியை புகழ ஆரம்பிச்சிடணும். நான் இன்னும் கூடுதலாவே சொல்றேன், ஒரு நன்மை கிடைத்தாலும் சரி கிடைக்காட்டாலும் சரி, நபி நேசம் நமக்கு கிடைக்குதுங்க, இதை விட வேற என்ன பெருசா வேணும்? நபி நேசம் நமக்கு கிடைத்து விட்டாலே நாளைக்கு மறுமையில நமக்கு இங்கதான் இடம், சொர்க்கத்துலதான் இடம். இது சமாபு பத்தி ஏன் தனியா பேசிக்கிட்டு இருக்கிறேன், அதனால நமக்கு அடிப்படையே நபி நேசம் தான். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதீனத்து சிறுமிகளிடத்துல தெளிவாக சொன்னார்கள், நீங்க என்னை புகழ்ந்து கவி பாடுறீங்க. பொதுவா வந்து புகழ்ந்து எப்ப கவி பாடுவோம், நேசிச்சதானே, ஒரு ஆளை நேசிக்கும் போது அவர் புகழ்ந்து கவி பாடுவோம். ஒரு ஆளை ஒரு ஆள் திருத்தாரு அவர் புகழ்ந்து யாரும் பக்கம் பக்கமா கவி பாடிட்டு இருக்க மாட்டான். மதீனத்து சிறுமிகள் பெருமானாரை புகழும் போது அதுக்கு என்ன அர்த்தம், அவங்க நேசிக்கிறாங்க. அதனால தான் சரதாசன் சொன்னாங்க, நீங்க நேசிக்கிறீங்களா, நான் உங்களை நேசிக்கிறேன் என்பதற்கு யார் சாட்சி? அல்லாஹே சாட்சி. அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சாட்சியாக்கி சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா நாங்க வந்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வது அது நன்மையை பெற்று தருகிற வணக்கமே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பை பெற்று தருகிற ஒரு வணக்கமே என்பதை நம்ம சேர்த்து என்ன செய்யணும், புரியணும். அதன் அடிப்படையில இருந்து நம்ம வந்து ரபீஉல் மாசம் வந்துச்சு அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம், அதிகமா பெருமானார் மீது செலவாத்து ஓதுறது, நபியை புகழ்ந்து கவி பாடுறது, சுபானம் ஓடுது போன்ற பாடல்களை ஓதுறது படிக்கிறது என்று அந்த அடிப்படையில தான். அதனால வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அன்பை பல விதத்தில் வெளிப்படுத்தலாம், அதில் ஒரு விதம் அவர்களை புகழ்ந்து பாடுது. எனவே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடக்கூடிய நன்மக்கள் கூட்டத்திலே அல்லாஹ் நன்மையும் சேர்த்த புரிவானாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தை பெற்ற
நன்மக்கள் கூட்டத்திலே அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் சேர்த்து அருள்வானாக. நாளை மறுமையிலே மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையில் இருக்கிற பாக்கியத்தை பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்றாடம் காணும் பாக்கியத்தை, மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அடிக்கடி உரையாடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்து அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.